एवरीवन वेलकम टू माय चैनल एसएस फैशंस नमो फर्स्ट पंद्रह लास्ट वीडियो ला कस्टमाइज्ड डिजाइन पाते पातों इपो लेटरिंग एंड मोनोग्रामिंग पाते पाक पोरों सो इधर क्ला यूज़ आखों अपड़ी ना इपो नम वंदे लेटर्स इपो वर नेम एड़ुदरों इला वेरा दादर डिजाइन पन्रों अपड़ी ना अधिक लेटर नेम इदा टैग अदा मार एड़करतकला इदा वंदे नम यूज़ पन्निकला एपड़ी यूज़ पन्रतन पाकला இது மோனோகிராமிங் அப்படின்றது அந்த டைப்ஸ் மாற்றுறது இது மூணு லெட்டர்ஸ் தான் இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து டைப் பண்ண முடியும் அந்த இதை வந்து யூ ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி லெட்டர்ஸ் டிசைனாக அப்படி மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மோனோகிராமிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து லெட்டரிங் பாருங்கள் லெட்டரிங் அமுத்தின உடனே ப்ரெஸ் பண்ண உடனே இது மாதிரி சைடில் வந்துடும் உங்களுக்கு ஸோ இதில் எத்தனை லெட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது எஸ்எஸ் ஃபேஷன் ஸோ லைக் தட் இது மாதிரி நீங்கள் இதை இவ்வளோ இது மாதிரி நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம் நீங்கள் என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்க்ரீனில் அப்படியே வந்து த்ரெட் ஒர்க்காகவே கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும் ஓகே இப்போ வந்து நம்ம கீழே நம்ம என்ன மாதிரி வேணாலும் மாற்றிக்கலாம் அதுதான் மோனோகிராமிங் அப்படின்னு சொல்கிறது அதுதான் மோனோகிராமிங் எழுதிட்டுறீங்களா இப்போது நமக்கு இதே வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம் இப்போது இது ஸ்ட்ரைட்டர் ஸ்ட்ரைட்டர் தான் ஆல்ரெடி இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே இப்போ பாருங்கள் இந்த எஸ்எஸ் ஃபேஷன்ஸுன்றது இப்போது ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸோ நம்ம இப்போது இதில் சர்க்கிளில் கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் மேலேருந்து கீழே ஆர்ச் மாதிரி வருது இது ஸ்ட்ரைட்டு இது ஒன் பை ஒன் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து அப்படியே ஒன் பை ஒன் அப்படி வரும் ஸ்ட்ரைட்டாக வரும் அடுத்தது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் கர்வ் மாதிரி லைட்டாக வரும் இதுதான் வந்து இதை பொறுத்த வரைக்கும் மாற்றிக்கலாம் பட் லெட்டர்ஸ் வந்து அதே ஷேப் தான் இருக்கும் லெட்டர்ஸோட மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது அதுக்கு தான் இந்த மோனோகிராமிங் இந்த மோனோகிராமிங்கில் வந்துச்சுன்னா இப்போது இதே சேம் இதை எப்படி மாற்றலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஆனால் மோனோகிராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லெட்டர்ஸ்க்கு மேலே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது த்ரீ லெட்டர்ஸ் தான் டைப் பண்ண முடியும் த்ரீ லெட்டர்ஸ் தான் சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இப்போ ஏபிசின்னு ஜஸ்ட் சும்மா டைப் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ லெட்டர் சின்னது பெருசு சின்னது இப்படி இருக்கும் இப்போ அடுத்தடுத்து மாத்திரை அது எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் ஓகேவா ஸோ நம்ம இதுக்கேற்ற மாதிரி அதிலே கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அதுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் மாற்றணும் அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி இப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது ஸோ இதெல்லாம் இப்படி தான் இதில் சைடில் நமக்கு என்ன டிசைன்ஸ் என்ன பேட்டர்ன் வேணுன்றது சைடில் இருக்கும் ஸோ நம்ம அதை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் உங்களுக்கு லெட்டரிங் அண்ட் மோனோகிராமிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் லெட்டரிங்கிறது அவ்வளோதான் லெட்டர்ஸ் நம்ம நேமு எது வேணால் எழுதிக்கலாம் என்ன நேம் வேணால் எழுதிக்கலாம் லெட்டரிங் போனீங்கன்னா எத்தனை லெட்டர்ஸ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் டைப் பண்ணிக்கலாம் அது வந்து அந்த ரோட்ரி கிளப் அந்த மாதிரி நேம்ஸு அந்த மாதிரி கம்பெனி நேம்ஸ் அந்த மாதிரி பேட்ச் அந்த பேட்சஸ் ரெடி பண்ணுறது அப்படிறதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோனோகிராமிங்கிறது அதோடய ஷேப்ஸ் மாற்றிக்கிறது தான் அது வந்து த்ரீ லெட்டர்ஸ்க்கு மேலே நம்ம மேக்ஸிமம் த்ரீ லெட்டர்ஸ் தான் அதுக்கு மேலே அது ஒன்றும் பண்ண முடியாது அது அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்ட் ஒர்க் ஆர்ட் ஒர்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் ஆர்ட் ஒர்க் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் ஒர்க் ப்ரிப்பேர் ஆர்ட் ஒர்க் ஃபார் எம்ப்ராய்டரி சேவ் ஆர்ட் ஒர்க் டிம் ஆர்ட் ஒர்க் லாக் அன்லாக் எல்லாம் இருக்கும் நமக்கு ஸோ இன்சர்ட் ஆர்ட் ஒர்க்னால் நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து சும்மா ஒரு ஃப்ளார் ஏதாவது ஒரு ஃப்ளார் எடுத்திருக்கேன் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஆல்ரெடி உள்ளது ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா ஒரு ஃப்ளார் அண்ட் லீஃப் தான் இது வந்து நம்ம இப்போ எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது அதுக்கு வந்து ப்ரிப்பேர்ட் ஆர்ட் ஒர்க் இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த ப்ரிப்பேர் ஆர்ட் ஒர்க் ஃபார் எம்ப்ராய்டரி அப்படின்னா அது வந்து எம்ப்ராய்டரிக்கே ரெடி பண்ணுறது இது சும்மா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு ஃப்ளார் தான் இதை வந்து இப்போ வந்து டபுளாக ஸ்ப்ளிட் ஆகி நிற்கும் ஒன்று டூப்ளிகேட் ஆன ஒரிஜினல் இந்த மாதிரி இருக்கும்
ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் நம்பர் ஆஃப் கலர்ஸ் வந்து 208 கலர்ஸ் இருக்குது. பட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஒரே பிளாக்காக தான் தெரியும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 208 கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இவ்வளோ கலர்ஸ் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு கலர்ஸாக அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒன்லி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரெடியூஸ் பண்ண கலர், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ரெடியூஸ் பண்ணி 19 அப்படின்னு வந்திருக்கு. இது ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், 19 இருக்குது. அதில் என்னென்ன கலர்ஸ்னு இங்கே தெரியும், அதுவே பிளாக் அண்ட் ஒயிட் க்ரே இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணணும், மேக்ஸிமம் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ பண்ணால் தான் நமக்கு ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது கீழே கார்ட்டூன் ப்ராசஸிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணணும். பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ண அடுத்த செகண்டே வந்து நம்பர் ஆஃப் கலர்ஸ் வந்து 3 மாறிடுச்சு. நம்ம இன்னும் இதை டார்க்கன் பண்ணோன்னா, இப்போது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டூன் மாறிடும், பட் ரொம்ப டிசைன்ஸ் ஃபேட் ஆகுது. ஸோ அப்போது 2 இதோ பாருங்கள் நம்பர் ஆஃப் கலர்ஸ் வந்து 2 மாறிடுச்சு. இங்கே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 73 இருக்குது. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் கலர்ஸ் 2 ஆகிடுச்சு. இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு என்ன வேணுமோ, நம்ம என்ன கலர்ஸ் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஃப்ளார்ஸ்க்கும். இப்போ இதை ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போது இது ஓகே ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம த்ரெட் ஒர்க்கை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஆனால் த்ரெட் ஒர்க்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோ டிஜிட்டைஸ்னு அடுத்ததுக்கு போயிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து ஒர்க் பண்ணவே முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஆட்டோ டிஜிட்டைஸ் இந்த ஆர்ட் ஒர்க் இல்லாமலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் இந்த ஆட்டோ டிஜிட்டைஸ் மூலியமாகவும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். இந்த ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். நம்ம இன்சர்ட் ஆர்ட் ஒர்க் ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம், ஆர்ட் ஒர்க்கில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஏன்னா இது ஃபஸ்ட்டே போய் அங்கே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதில் ஆர்ட் ஒர்க்கில் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது கிளிக் டு ஃபில் வித்தவுட் ஹோல்ஸ். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம இங்கே பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு இது மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அது வந்து த்ரெட் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ இது கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளார்ஸ்லேயும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் த்ரெட் ஒர்க்காக. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மேலே இந்த ட்ரூ வீவ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு ஆகலைன்னு தெரியல. நீங்களே இப்போ பாருங்களேன், இப்போ சென்டரில் வந்து கன்வெர்ட் ஆகலை. ஸோ அதில் வந்து த்ரெட் ஒர்க்கு வரல. ஸோ எப்படி இருக்குது, சைட்லலாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அதனால் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதையும் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க, ஃபுல்லுமே இப்போ நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த சைட்லாம் இன்னும் கன்வெர்ட் பண்ணலை. ஸோ த்ரெட் ஒர்க்காக இன்னும் சேஞ்ச் ஆகலை. நம்ம இதையும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம்.